நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத்தவராதீர்கள். இப்ப நான் இங்க வந்திருக்கிறதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான்னு உனக்கே தெரியும். ருத்ரா மேடம் கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன். சிவா அனிதா கல்யாணம் முடிச்சதும் அவங்களே உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்படி எல்லார்கிட்டையும் சொல்றது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானே சக்தி? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு, அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் சக்தி. என்ன சக்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏற்கனவே அம்மாவும் நம்ம கல்யாண விஷயமா என்கிட்ட பேசினாங்க. நானும் உங்ககிட்ட என்னோட சம்மதத்தை சொல்லிட்டேன் மாமா. எனக்கு இது போதும் சக்தி. எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாம வச்சு சரக்கடிச்சு படுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. I'm so happy. என்கிட்ட பேசுறப்பவும் இப்ப நீங்க என்கிட்ட பேசுறப்பவும் சிவா சார் என்ன பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொன்னேன். என் கழுத்துல ஒரு முறை தாலி ஏறிடுச்சு. இனி என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை மாமா.